ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம யூனிட் சிக்ஸில் எக்ஸாம்பிள் த்ரீ பார்க்க போகிறோம். ஸோ என் டயக்ராம் பிஎஸ் பை எஸ்கியூ ஈக்குவல் டு பிடி பை டிஆர் அண்ட் ஆங்கிள் பிஎஸ்டி ஈக்குவல் டு பிஆர்கியூ ப்ரூ பிக்யூஆர் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிஎஸ் பை எஸ்கியூ ஈக்குவல் டு பிடி பை டிஆர், அதே மாதிரி அண்டு ஆங்கிள் பிஎஸ்டி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்கியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம டு ப்ரூவ் பிக்யூஆர் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ பிக்யூஆர் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா எனி டூ சைட்ஸ் ஈக்குவல், எந்த டூ சைட்ஸ், ஏதாவது பிக்யூ அண்ட் பிஆர். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ பிக்யூ ஈக்குவல் டு பிஆர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிஎஸ் பை எஸ்கியூ ஈக்குவல் டு பிடி பை டிஆர். ஓகே, ஸோ இதான் கிவனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பேசிக் கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இஃப் எ லைன் டிவைட்ஸ் ஈக்குவலி இன் த சேம் ரேஷியோ தென் த லைன் இஸ் பேரலல் டு தேர்ட் சைட். ஓகே, ஸோ கான்வெர்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் பண்ணுறது உங்களுக்கு என்ன தெரியும்னா, இஃப் எ லைன் டிவைட்ஸ் ஈக்குவலி இன் த சேம் ரேஷியோ, லைன் டிவைட்ஸ் ஈக்குவலி இன் த சேம் ரேஷியோ தென் த லைன் இஸ் பேரலல் டு தேர்ட் சைடு. ஸோ லைன் இஸ் பேரலல் டு தேர்ட் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, பிஎஸ் பை எஸ்கியூ ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிஆர். ஓகே, ஸோ பை கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், பை கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் நமக்கு என்ன தெரியும், எஸ்டி இஸ் பேரலல் டு கியூஆர். எஸ்டி இஸ் பேரலல் டு கியூஆர் எதனால, ஏற்கனவே இங்கே பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் கிவனில் கொடுத்துருக்கிறதுனால கான்வெர்ஸ் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் படி நமக்கு என்ன வந்துடும், இந்த எஸ்டி இஸ் பேரலல் டு கியூஆர்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரஸ்பாண்டிங் கவுனிங் இப்போ இந்த டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் எஸ்டி இது இந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு இந்த டி தேவையில் இந்த எஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைன் இருக்கு, ஒரு எஸ் எஸ்டி ஒரு லைன் இருக்கு, நெக்ஸ்ட் கியூஆர் ஒரு லைன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த லைனுக்கு இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லைன் வந்து எஸ்கியூன்றது டிரான்ஸ்வர்சல் லைன், இந்த லைனுக்கு வந்து இது ரெண்டுமே எப்படி இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும், உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு ரெண்டு லைன் பேரலாக இருக்கும்போது அதில் டிரான்ஸ்வர்சல் லைன் வரும்போது அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் உங்களுக்கு எப்பயுமே ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ தேர் ஃபார் ஆங்கிள் பிஎஸ்டி, ஸோ இதில் தேர் ஃபார் ஆங்கிள் பிஎஸ்டி. ஸோ பிஎஸ்டி ஃபஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் பிக்யூஆர். ஸோ இந்த பார்ட் ஆங்கிள் பிக்யூஆர். ஸோ பிஎஸ்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஆங்கிள் பிக்யூஆர் செகண்ட் பார்ட், அது ரெண்டும் உங்களுக்கு எதனால அப்படி ஈக்குவல் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிவன்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பிஎஸ்டி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்கியூ. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஆங்கிள் பிஎஸ்டி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்கியூ அப்படின்றது என்னது உங்களுக்கு கிவன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் பிஎஸ்டின்னு வந்துருச்சு, இங்கேயும் பிஎஸ்டின்னு வந்துருச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேயும் பிஎஸ்டி வந்துருக்கு, இங்கேயும் பிஎஸ்டி, ரெண்டுமே ஈக்குவல்னால ஆங்கிள் பிக்யூஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஆங்கிள் பிஆர்கியூன்னு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்துடும், ஆங்கிள் இந்த ரெண்டு ஈக்குவல்னால ஆங்கிள் பிக்யூஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர் வரும்போது ஜஸ்ட் போட்டுக்கோங்க, இப்பதான் போட முடியும். ஸோ பிக்யூஆர், ஸோ எஸ் டி. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்கு நமக்கு, ஆங்கிள் பிக்யூஆர் எது பிக்யூஆர் நமக்கு, ஸோ ஆங்கிள் பிக்யூஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்கியூ. ஸோ ஆங்கிள் பிஆர்கியூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு,
ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆங்கிள் பிக்யூஆர்க்யூ ஆங்கிளும் பிஆர்க்யூ ஆங்கிளும் உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆயிருக்கு, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்போது சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இருக்கும்போது அதோட சைட்ஸ் எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். தெர்ஃபோர் பிக்யூயும் பிஆரும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தெர்ஃபோர் சைட்ஸ் கீழே எழுதிக்கோங்க, தெர்ஃபோர் சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஆங்கிள் ஆரும் ஈக்குவலாக இருக்கு. ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதோட சைடு பி கியூவும் பிஆரும் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பிக்யூயும் பிஆரும் ஈக்குவல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், ட்ரையாங்கிள் பிக்யூ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பிக்யூஆர் இஸ் அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, பிக்யூ ஈக்குவல் டு பிஆர் ஐஸ் பிக்யூஆர் வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளும். ஸோ ஹென்ஸ் பி ப்ரூவ். ஓகே, தேங்க்யூ. Thank you.